ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பெண் தினமும் கோவிலுக்கு செல்வாள். ஒரு நாள் அந்த பெண் பூசாரி கிட்ட சொன்னாள், இனிமேல் நான் கோவிலுக்கு வரமாட்டேன். ஏன், என்னாச்சு என்று அர்ச்சகர் கேட்டார். கோவில் என்பது வழிபாட்டுக்கான ஒரு இடம். இங்கே சிலர் செல்போன் பேசிக்கொண்டிருக்கா, சிலர் ஊர்வம்பு பேசிக்கொண்டிருக்கா, சிலர் ரொம்பவே பக்திமான் மாதிரி நடிக்கிறா. இதையெல்லாம் பார்த்தா மனசுக்கு சங்கடமாக இருக்கு. அர்ச்சகர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம், நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்க சாமி, கண்டிப்பாக செய்கிறேன். ஒரு கண்ணாடி டம்ளர் முழுக்க தண்ணீர் எடுத்துக்கொண்டு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் கோவிலை 3 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண்ணும் அர்ச்சகர் சொன்ன மாதிரியே செஞ்சா. அதன் பிறகு கோவில் அர்ச்சகர் அந்த பெண்ணிடம் கையில் கண்ணாடி குவளையில் தண்ணீர் எடுத்து கொண்டு வலம் வரச்சே, யாராவது செல்போன் பேசுறதை பார்த்தியா? கோவிலில் யாராவது பாசாங்கு பண்ணுறதையும் ஊர்வம்பு பேசுறதையும் பார்த்தியா? இல்லை, நான் எதையுமே பார்க்கலை. தண்ணி சிந்தாமல் பிரதட்சிணம் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி தாமா கோவிலுக்கு வந்தா நாம் கடவுளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எண்ணங்கள் கடவுள்கிட்ட வந்துடுத்துனா ஊர்வம்பு பேசுறது செல்போன் பேசுகிறவாகிட்ட எல்லாம் நம்ம கவனம் போகாது. இதை மனசில் வச்சுக்கோ. நீ கோவிலுக்கு வரதை நிறுத்த மாட்டேன்னார். உண்மைதாங்க, நாமெல்லாம் நம்மளை மாற்றிக்க முடியும், மற்றவாளை மாற்ற முடியாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.